நீங்க வந்து ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க, காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்குமே உடல் சோர்வு இருக்கும். உங்கள மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மலருது. சோ பாத்திரம் கழுவ வரும்போது ஒரு நாலு வீட்டு மார்னிங்ல இருந்து போவாங்க. சோ பாத்திரம் கழுவுற எல்லாமே மாபிங் எல்லாமே பண்ணிட்டு வரும்போது அவங்க வரும்போது ரொம்ப களைச்சி அப்படியே வேர்வை அப்படியே ஊத்தும். வேர்த்து ஊத்தும். இப்ப நான் என் வீட்டுக்குள்ள நான் வீட்டு கிச்சன் வரைக்கும் விடுவேன். ஒன் மோர் ரிப்பீட்டேஷன். வேர்த்து ஊத்தும். இப்ப நான் என் வீட்டுக்குள்ள நான் வீட்டு கிச்சன் வரைக்கும் விடுவேன். என்ன மாப்பிள்ள நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எழுந்து போறீங்க? வேலைக்கு போறோம், போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? வீடு பெருக்க துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? ஒரு கிச்சன்ல போய் சமையல் பண்றோம், அடுப்பண்ணல என்ன பண்ண முடியும்? வேர்த்து போகாதா? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி? நாங்க அந்த மொதல் வீட்டுல ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். கோயில் மாட்டுக்கு என்னங்க தெரியும், உழவு மாட்டு கஷ்டம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சு. நீ வேர்வையோட போறோமா? போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்ங்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளர். என்ன குடுமை இது! ஒண்ணு செய்ய முடியலங்கிற ஆதங்கம். ஆரோக்கியம் சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முகமூடி. அதேதான் நீங்களும் சொல்றீங்க, அவ்வளவுதான். எந்த பெரிய வித்தியாசமும் இதுல இல்ல. நான் பேசுற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். சார், எங்க வீட்டுல வந்து தட்டு டம்ளர்ல தனித்தனியா கொடுக்கறோம். என்னோட ஜெனரேஷனுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்வளவு தான் போடணும். ஆளா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? நீங்க அப்ப படித்ததோட நோக்கம் என்ன? உனக்கு ஆளை மண்டையும் பாரு. நம்ம நாகரிகமாக வளர்ந்திருக்கிறோம் என்ன தெரியுமா? இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படித்தான். என்னுடைய இந்த வார்த்தை, என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. கண்டிப்பா ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா? இப்போ ஒரு நிமிஷம், நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நம்ம மாடர்ன் பேசுறோம், ஃபெமினிசம் பேசுறோம், தலித் பாலிடிக்ஸ் பேசுறோம், வர்க்க அரசியல் பேசுறோம், ஜனநாயகம், ஹியூமன் ரைட்ஸ், குழந்தைங்களை டீச்சர் அடிக்க கூடாது, என்னென்னமோ எல்லாம் பேச வந்துட்டோம். குட் டச், பேட் டச். ஆனால் நம்முடைய மூளையில் இன்னும் அடிப்படைவாத ஆதிக்க கருத்தியல் நம்மளை அறியாமலே அந்த மூளை நரம்புகளில் உறிஞ்சுகிட்டு இருக்கு. என்னை யாராலையும் அழிக்க அவமான நினைக்கிறாங்க.
இந்த ஜெனரேஷனை பார்த்தா எனக்கு பக்கங்குது. அதுவும் தான் செய்யறது தப்பு இல்லை. அதாவது ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க, அந்த நாய்க்குட்டியை அப்படி பக்கத்தில் கூப்பிட்டு அதோட எச்சி நாக்கில் படுற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க என்ன ஆடா இல்லை மாடா இல்லை வேற கிரகத்துக்கு வந்துருக்காங்களா? பாம்பு நாயெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல்? நிறைய வீட்டுல நடக்குது, பப்பின்னு சொல்லி அதை வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்து. ஆனா நீ அட்வான்ஸா போய் மனுஷனுக்கும் கழுதைக்கும் கனெக்ஷன் கொடுக்குறியடா. அதை வந்து அதுகிட்ட கடி வாங்கி செல்ல கடி வாங்கி கடிஸ்டியாடா பப்பி அப்படிலாம் கேட்டு அது முடியலா உதிர்ந்து அதையெல்லாம் குழந்தைகளை சுவாசிச்சு இவ்வளவு மோசமா ஐந்தறிவு உள்ள ஒரு நாயை போய் இந்த அளவுக்கு பண்றாங்க. நாயே நாயே தான் கொஞ்சம், நாய்க்குட்டியை கொஞ்சத்துக்கு நாய் இருக்கு. ஆனா நம்ம மனுஷங்க அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் சக மனிதர்களை அரவணைக்க தவறுகிறோம். நீங்க சாணக்கியனா இருந்தது போதும், சத்திரியனா மாறுங்க. உதாரணம் சொல்லும் போது நல்ல ஒரு வில்லங்கமான ஆளுகளை சொல்ற, ஒரு ஹிட்லர் சொல்லு, இடியமீன் சொல்லு, ஒரு முசோலினி சொல்லு, அது நம்ம ரேஞ்ச். அதோட ஒரு சத்திரிய சாணக்கிங்கிற சாணக்கியம். நீங்க சம்பளம் தரீங்க, நாங்க வேலை செய்யறோம். எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேக்கணும்? அந்த கண்டிஷன்ல நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? I'm surrendered yours. Not slave, okay? இப்படி பேசினீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. எங்களோட பர்டனை குறைக்கிறதுக்கான தான் நாங்க எங்களோட மிஷன் லைஃப் வர்க் பண்ணிட்டே இருக்கோம். கண்டதான் உங்களை போடுறது. அவங்க மட்டும் அறுக்கிறவளை எடுத்து அப்படியே அறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டிங் ஆபரேஷன்ல அறுத்து அப்படியே துணிச்சு போட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, லீவே இல்லாத வேலை, ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. ஒரு நாள் நீ சீயமா இருந்து பார், அப்பா புரியும். நீங்க வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு லீவ் இருக்கு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ஞானத்துக்கு உட்பட்டு உலகத்துல எங்கேயுமே அப்படி ஒரு நிறுவனமே இல்லை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல வேலை பார்க்கற ஒருத்தருக்கு ஒரு நாள் கூட லீவ் கிடையாதுங்கிறது என்ன நியாயம்? இது நியாயமா? இப்ப என்னங்க அவங்களுக்கு வந்து சரி 30 நாள் வராங்க, ஒரு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். அப்ப வந்து அவங்க வந்து சொல்லணும், யுவர் எம்ப்ளாயீஸ் யூ ஷட் ட்ரீட் எவரிபடி ஈக்குவலி. முடியாம போனா உங்க கிட்ட வந்து சொன்னா நீங்க லீவு கொடுப்பேங்கறீங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. உள்ளுக்குள்ள உருத்தல பரம்ப டை அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேலி கேட்காத மிஸ்டர் பாச்சார்தி. இதை நாங்க யோசிச்சது கூட கிடையாது. அதாவது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம வீட்ல வேலை பாக்குறாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை அவர்களுக்கும் இருக்கு. பசி, காதல், அன்பு, அம்மா பாசம், என் பிள்ளையும் நல்லா படிக்கணும், நாங்களும் சினிமா பார்க்கணும், டிவி பார்க்கணும், எனக்கும் ஒரு 8 மணி நேரம் தூக்கம் வேணும். இதெல்லாம் எனக்கு என் உடம்புக்கும் என் பிள்ளைகளுக்கு என் அண்ணன் தம்பிக்கு நான் வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி என்னை விட பொருளாதாரத்தில் கீழே என்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கும் அந்த உரிமை உண்டுன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க சொன்ன பிறகுதான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். நீங்க இங்க வந்து தான் திருந்தணும்னு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம முதலாளியா நினைச்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனிதர்ம புத்தி உங்களிடம் இருக்கிறது, சனாதன புத்தி உங்களிடம் இருக்கிறது. தன்னிடம் வேலை பார்க்கறவங்க, தா வீட்டு குழந்தைய சுத்தப்படுத்துறவங்க, தனக்கு சோறு போட்டு தரவங்களுக்கு இவங்க வந்து சம்பளம் கொடுப்பதையும் அது ஒரு கண்ணியமா நடத்தாததும் எந்த விதத்துல நியாயம்? நான் உங்களை தான் அடிமைகளே என்கிறேன். இன்னும் அறிவுக்கு விளங்கிட்டு அடிமைகளாக இருக்கீங்க. மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது, கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.